हेलो फ्रेंड्स, गुड ईवनिंग। इप्पा नम्बा चैनल ले एन्ना पाका पोरों अप्डीना रवा केक। ओके इंगला, रवा केक एप्पडी सेयरदु, अदुक्कु तेवैयाना पोरुल वंदु एन्ना एन्ना अप्डिंगरदु फर्स्ट सोल्रें। इदुक्कु मुन्नाडी नम्बा चैनल सब्सक्राइब पन्नलेना सब्सक्राइब पन्निकोंग, कूडवे बेल बटनेयुम क्लिक पन्निकोंग, अप्पदान नांगा पोड्र वीडियोस उंगलुक्कु उडनुक्कुडन वंदु सेरुम। ओके, रवा केक एप्पडी सेयरदु अप्डिंगरद पत्ति पाक्कलाम। अदुक्कु ना एन्ना एन्ना தேவையான பொருட்கள் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிறேன். இங்க பாருங்க, ரவை 1 கப் எடுத்துக்கேன். அதுக்கு தேவையான அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்லயே sugar 1 கப். ஏனா sugar வந்து நீங்க 1/4 கப் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப sugar கம்மியா சாப்பிடுறீங்க அப்படினா 1/4 கப் sugar யூஸ் பண்ணலாம். ஆனா 1 கப் ரவைக்கு 1 கப் sugar வந்து கரெக்ட்டா இருக்கும். இதற்கு வந்து தேவையானது வந்து 2 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? 2 ஏலக்காய், ரவையும் sugar-ஐயும் ஏலக்காயையும் மூணையும் போட்டு மிக்ஸில ஒண்ணா அரைச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1/2 கப் தயிர் எடுத்துக்கேன், 1/2 கப் பால் எடுத்துக்கேன், 1/4 கப் நெய் எடுத்துக்கேன். நீங்க நெய்க்கு பதில் வந்து sunflower oil கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நெய் எடுத்துக்கேன். நெய்யும் ரொம்ப நல்லது அப்படிங்கறதனால இப்பலாம் எல்லாரும் கடலெண்ணெய் நடல் நல்லெண்ணெய் தான யூஸ் பண்றாங்க. அதனால sunflower oil வந்து நிறைய பேர் வீட்ல போதிக்கு இருக்காதுங்கறதனால லாக் டவுன் பீரியட்ங்கறதனால நான் நெய் இருந்ததனால நெய் எடுத்துட்டேன். ஓகே, nuts எடுத்துக்கேன், பாதாம் வெட்டி எடுத்துக்கேன், அடுத்து dry grapes அந்த திராட்சை பழம் இருக்கு பாத்தீங்களா அது எடுத்துக்கேன். நீங்க வந்து வேற கலர்ஃபுல்லா இருக்க ஏதாவது fruits கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த இது வந்து நீங்க கலக்குறோம் பாத்தீங்களா, அதுல அப்படியே நீங்க கொட்டிட்டீங்க அப்படினா ஒரே இடத்திலே கும்பலா இருக்கும். இதோட அந்த மைதா மாவு கோதுமை மாவு எதிலயாவது mix பண்ணி அதல கொட்டி கலந்தீங்கனா அங்கங்க எல்லா இடத்திலயுமே முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அதனால ஒரு மைதா மாவோ இல்ல கோதுமை மாவு உங்க வீட்ல எது எது இருக்கோ அதல கலந்து அப்படி லைட்டா தூண மாதிரி தூண எல்லா இடத்திலயுமே அது இருக்கும். அப்பதான் வாய்க்கு எல்லா இடத்துக்கும் வரும். ஓகேங்களா? இப்போ 1 கப் ரவைக்கு 1 கப் sugar, 1/2 கப் தயிர், 1/2 கப் பால், 1/4 கப் நெய், 2 ஏலக்காய், அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். லைட்டா salt ஆட் பண்ணிக்கோங்க, அப்பதான் sugar எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். salt ஆட் பண்ணலனா sugar வந்து அந்த அளவுக்கு எடுக்காது. ஓகேங்களா? ஓகே, எப்படி கலக்கலாம்ங்கறத சொல்றேன். இது எப்படி கலக்கலாம்னு நான் சொல்றேன். ரவா கேக் இங்க பாருங்க, sugar-ஐயும் ரவையையும் ரெண்டு ஏலக்காயையும் போட்டு மிக்ஸில அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது எப்படி கலக்கலாம்ங்கறத நான் சொல்றேன். அத ஒரு பாத்திரத்துல கொட்டுங்க. ரவா, sugar, ஏலக்காய் எல்லாத்தையும் மூணையும் ஒண்ணா போட்டு அரைச்சுக்கலாம். நீங்க தனித்தனியா போட்டு அரைக்கணும்ங்கறது இல்ல. நெக்ஸ்ட் என்னன்னா தயிர் ஊத்திக்கலாம். 1/2 கப் தயிர், 1/2 கப் பால் எல்லாம் நல்லா ஊத்தி நல்லா mix பண்ணனும். கொஞ்சம் salt ஆட் பண்ணனும்னு சொன்னேன் பாத்தீங்களா, கொஞ்சம் salt ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நெய்யும் ஊத்தி mix பண்ணிக்கோங்க. sunflower oil இருந்தாலும் நீங்க sunflower oil யூஸ் பண்ணலாம். நல்லா கொட்டி கிண்டுங்க, கட்டி இருக்க கூடாது, நல்லா கிண்டிட்டே இருந்தா அப்பதான் ரொம்ப சாஃப்ட்டா கேக் வரும். இதோட அந்த nuts powder சொன்ன இல்லீங்களா, அந்த nuts powder வந்து nuts வந்து தனியா போட கூடாது. அதுல கோதுமை இல்ல மைதா ஏதாவது mix பண்ணி வச்சிட்டு இது மாதிரி பாருங்க, கோதுமை நான் mix பண்ணி போட்டுருக்கேன். நீங்க மைதா வீட்ல இருந்தாலும் கொஞ்சம் லைட்டா mix பண்ணி போடலாம். அதோட கொஞ்சம் தட்டி போடுங்க இது மாதிரி. அப்படியே அந்த அடியில கோதுமை மாவு லைட்டா நிக்கும், அதோட போட்றாதீங்க. ஓகே, நல்லா கிண்டியாச்சு. இது வந்து ஒரு 20 minutes 25 minutes வந்து 20 or 25 minutes வந்து கொஞ்சம் ஊறணும், அப்பதான் நல்லா சாஃப்ட்டா வரும். இதுல வந்து எந்த பேக்கிங் சோடாலாம் எதுவுமே யூஸ் பண்ணல, ஈனோ கூட யூஸ் பண்ணல. நீங்க ஈனோ யூஸ் பண்றதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லதுதான். பேக்கிங் சோடாக்கு பதில் நீங்க ஈனோ யூஸ் பண்ணா இன்னும் ரொம்ப சாஃப்ட்டா வரும்.
ओके 25 मिनट्स ऊरटों फ्रेंड्स 20 मिनट्स आयिरुच्चु इनिमें अंद नेय तडवी वच्चिरुक्क पात्रत्तुल वंदु मात्तलाम இங்க பாருங்க நான் நெய் வந்து இந்த பாத்திரத்துல தடவி வச்சிருக்கேன் இதுல வந்து அந்த கலந்து வச்சிருக்க அந்த ரவா சக்கரை அந்த இத ஊத்த ஆரம்பிக்கலாம் நீங்க அடியில வந்து பட்டர் ஷீட் வேணும்னாலும் நீங்க போட்டுட்டு இந்த கேக் மாவு வந்து நீங்க ஊத்துறதா இருந்தாலும் ஊத்தலாம் நான் வந்து பட்டர் ஷீட் யூஸ் பண்ணல எப்பயுமே வீட்ல இருக்க பொருளை வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படினுட்டு நான் ட்ரை பண்ணுவேன் ஏனா ஒரு சிலங்களுக்கு பட்டர் ஷீட் கிடைக்காது இல்லீங்களா அதனால தான் ओके फ्रेंड्स इन्द किन्नत्तिल वंदु अन्द मावु रवयुं सक्करयुं अदला मिक्स पन्नी वच्चिरुक्कोम पात्तींगला तैर पाल एल्लाम अद वंदु इदुल कोट्टियाच्चि नेय तडवि इद वंदु एप्पडि वेग वैक्कलांगरद पाक्कलाम ना वंदु इड्लि पात्रत्तिल तण्णि वच्चिरुक्केन अद वंदु इन्द प्लेट्ट वंदु इप्पडि वच्चा अन्द कैप्पिडि इडिक्कुम इल्लैंगला अन्द पात्रम वैक्किरदुक्कु अदनाल इप्पडि तलैगला तिरुप्पि वच्चुकोंगा इप्पडि तलैगला तिरुप्पि वच्चिट्टु इन्द ऊती वचर वो मेल वे अलग वंद मूड़ मूड़ और 30 मिनट्स कल्ची पाकल ना वंद फ्रेंड्स 30 मिनट्स आई ना மூடி ஓபன் பண்ணி எப்படி வெந்திருக்குன்னு பாப்போம் இது எப்படி வெந்திருக்குன்னு நீங்க செக் பண்ணனும் அப்படினா இந்த ஃபோர்க்க லைட்டா இப்படி விட்டு பாருங்க இல்ல குச்சி கூட இப்படி விட்டு பார்க்கலாம் பாருங்க ஒட்டவே இல்ல ஒட்டவே இல்லனா வெந்திருச்சுன்னு அர்த்தம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஓகே இது எடுக்கலாம் இது எடுத்து என்ன பண்ணுங்க அப்படினா இப்படி ஓரத்துல வந்து நெய் தடவி இருக்கும் ஓரத்துல அப்படியே லைட்டா இப்படி விடுங்க லைட் அப்படி விட்டா அதுவே அழகா கொட்டிரும் நீங்க பாருங்க எவ்வளவு அழகா கொட்டிருச்சு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு பாருங்க எப்படி அமுங்குது பாருங்க கேக் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு இப்போ இது வெட்டலாம் அந்த இது பாத்தீங்களா அந்த நட்ஸ்லாம் பாருங்க அந்த அந்த இடத்துல பாருங்க இங்க 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 அது மாதிரி பரப்பி இருக்கும் நீங்க வந்து அந்த கோதுமை மாவு இல்ல மைதா மாவு இதுல வந்து இப்படி mix பண்ணி போடிங்கனா அழகா இருக்கும் இல்லனா ஒரே இடத்திலேயே இருக்க மாதிரி இருக்கும் இங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு கேக் பீஸ் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க இந்த சைடு நட்ஸ் எல்லாமே எல்லா இடத்தலயுமே கடிச்சி சாப்பிட்டா எல்லா இடத்துக்குமே வரும் ஒரே இடத்திலே இருக்காது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் நீங்க வந்து ஈனோ mix பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்ல பேக்கிங் சோடா பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் நீங்க எது வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ணல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு थैंक यू नेक्स्ट और इंफर्मेशन फ्लिपकार्ट अमेज़न पारे नरेल डे बाय डे ऑफर पड़ा अंत ऑफर वो इनकी एवलो ऑफर कुछ अब डीटेलसा पाकनों अब की डिस्क्रिप्शन लिंक क्लिक पड़ी पातना डे बाय डे ऑफर वो अपडेट आकटे ओके पात पैनजिक्ला थैंक यू